நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். திருவருகை காலம் டிசம்பர் மாதம் 17 தேதி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவாக்கியங்கள் 1-17 முடிய. அபிரஹாமின் மகனும் தாவீதின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். அபிரஹாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் செராகும். பெரேட்ஸின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் இராம், இராமின் மகன் அமினதாபு, அமினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன். சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு. போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது. ஓபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன். சாலமோனின் மகன் ரெகபயாம், ரெகபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கீம், எலியாக்கீமின் மகன் அசோர், அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கீம், ஆக்கீமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையசார், எலையசாரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரை கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14, தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14, பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவினுடைய மூதாதையர் பட்டியலை தொகுத்துக் கொடுக்கின்றார். படைப்பின் தொடக்கத்திலேயே மீட்பினுடைய அடையாளங்களும் நிகழ்வுகளும் முன்குறித்து வைக்கப்படுகின்றன. அபிரஹாமின் வழியும் தாவீதின் மகனுமாக ஆண்டவர் இயேசு பிறப்பார் என்ற ஒரு மீட்பின் வரலாற்று செய்தி ஏற்கனவே பதிவு செய்யப்படுகின்றது. எனவே இயேசுவுடைய பிறப்பு இன்றல்ல, நேற்றல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பிறப்பு. இயேசுவுடைய பிறப்பிற்காக ஒரு யுகத்தையே தயார் செய்கின்றார்கள். காரணம், இழந்து போன இறை மனித உறவை மீண்டும் புதுப்பிப்பதற்கு ஒன்றல்ல, இரண்டல்ல, அல்லது சில நாட்கள் அல்ல, அல்லது சில வருடங்கள் அல்ல, ஒரு யுகம் தேவைப்படுகின்றது. எனவேதான் இன்றைய அந்த மூதாதையர் பட்டியல்ல எப்படிப்பட்ட ஒரு வரலாற்று தொடர்பு இந்த மண்ணிற்கு வந்தது என்பதை அழகாக எடுத்துக் கூறுகின்றது. அபிரஹாம் வழியாக இஸ்ராயல் மக்களை தேர்ந்து கொண்ட இறைவன் அந்த இனத்திலிருந்து ஆண்டவர் இயேசுவை பிறப்பெடுக்க வைக்கின்றார். அந்த இனத்தின் வழியாக ஒரு மீட்பு இந்த உலகம் முழுவதும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆழமான வரலாற்று செய்தியை இன்றைய நற்செய்தி எடுத்துரைக்கின்றது. இன்றைக்கு இயேசுவினுடைய அந்த வரலாற்று நிகழ்வு, அவருடைய அந்த தலைமுறையினருடைய பட்டியல்,
அல்லது அவருடைய அந்த மீட்பின் வரலாற்று செய்தி இன்றைக்கு 1000 ஆண்டுகளை கடந்திருந்தாலும், அல்லது நாம் வாழுகின்ற இந்த 21ஆம் நூற்றாண்டிலே அதே வரலாறு தொடர் வரலாறாக நமக்குள் ஊற்றெடுத்துக் கொண்டிருக்கின்றது. நாம் இயேசுவினுடைய இந்த வரலாற்று பாதையிலிருந்து விலகாதவர்களாக கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையை தொடர அழைக்கப்படுகின்றோம். இன்னும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு சில நாட்களே இருக்கின்றன, தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவை எதிர்கொள்ள வேண்டும் என்றால், கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பை நமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த வரலாற்று நிகழ்வுகளுக்குள்ளாக நாம் எப்படிப்பட்ட மனதோடு ஒன்றி போயிருக்கின்றோம், எந்த தலைமுறையினரோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடர்புபடுத்தி வைத்திருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இயேசுவினுடைய அடிச்சுவட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் தொடர்ந்து அவருடைய அந்த வரலாற்று நிகழ்வுகளுக்குள்ளாக நம்மையும் ஈடுபடுத்திக் கொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் இந்த வரலாற்று தொடர்பிலிருந்து எங்களை விலக்கிக் கொள்ளாமல், காலங்கள் கடந்தாலும் யுகங்கள் மாறினாலும் நாங்கள் அதே இயேசுவினுடைய வரலாற்று தொடர்பில் இருக்கின்றோம் என்பதை நினைவு கூர்ந்து அவர் வழி நடக்க எங்களுக்கு அருள் தாரும். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.